உங்கள் விஜய். உலக தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் ஒட்டுமொத்தமாய் எதிர்பார்த்த அந்த ஒரு கதைக்களம், பரபரப்பின் உச்சகட்டம், யாரும் எதிர்பாராத அதிரடியான கதைக்களத்தை காண தவறாதீர்கள். எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம். கெஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னுக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான சூப்பரான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்காக இருக்குது. எஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாக்கியலக்ஷ்மி சீரியல். ஒரு சீரியலில் பிரச்சனை இருக்கலாம், பிரச்சனைக்குள்ளே சீரியல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு பாக்கியலக்ஷ்மி ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் அப்படின்லாம். ஏன்னா அவ்வளோ 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 பிரச்சனைகள் சுற்றி 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 வட்டம் கட்டி அடிக்குது அப்படின்லாம். பிகாஸ் அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கோபியாக இருக்கட்டும், ராதிகாவாக இருக்கட்டும், ஜெனியாக இருக்கட்டும், செலியனாக இருக்கட்டும், மெலிலாக இருக்கட்டும், அம்ரிதாவாக இருக்கட்டும், கணேஷாக இருக்கட்டும், பாக்கியாவாக இருக்கட்டும், இனியாவாக இருக்கட்டும், அண்ட் பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா இப்படின்ற எந்த கேரக்டர் எடுத்தாலுமே எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் சில டைமில் எல்லா பிரச்சனையுமே ஒன்றா வரும், சில டைமில் பை ஒன் கெட் ஒன் அப்படின்ற ஒரு ஆஃபர்லேயுமே வரும். அண்ட் இதுக்கு முன்னுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னு சொன்னால், நம்மளோட கோபியோட ஒரு உண்மை வெளியாகிடுச்சு. அவங்க ஒர்க் போகலை, அவங்களோட கம்பெனி க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்ற ஒரு உண்மை. ஸோ என்ன ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா, நம்மளோட பாக்கியா ஒரு ரெஸ்டாரண்ட்டோட கிராண்ட் ஓப்பனிங் ஒன்றுமே இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னு சொன்னால், நம்மளோட செலியன் ஜெனியோட இஷ்யூஸுமே இருக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளோட இனியாவோட ஒரு விஷயங்கள் வரப்போகுது. இனியா காலேஜோட, இனியாவோட ஒரு லைஃப் அண்ட் காலேஜில் இனியாவோட ஒரு காம்பினேஷன், அண்ட் அவங்களோட மலர போகிற காதல், அந்த காதலுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், என் காதல் திருமணத்தில் போய் முடியுமா இப்படின்ற ஒரு விஷயங்களுமே காத்துட்ருக்கு. அண்ட் இதை தாண்டி எழில், அம்ரிதா, கணேஷ் பேக் வருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயமுமே இருக்குது. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற நீங்கள் பாக்கியலக்ஷ்மி நினைக்கிற விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சேர்ந்து பார்க்குறதுக்கு நானுமே காத்திட்ருக்கேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் காத்திட்ருங்க, ஓகேவா? ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரீம் முடிச்சு வந்துருங்க. நன்றி, வணக்கம்.